வெல்கம் டு எரோட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை குருமா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட 1/4 இன்ச் இஞ்சி சேர்த்திக்கோங்க. 2 பல் அளவு பூண்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு சேர்த்திட்டு இது எல்லாமே வந்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் 1 தக்காளி மீடியம் சைஸ் தான், இதையும் வந்து சேர்த்திக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். அப்போ தான் அரைப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூனாக போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே வணக்கிக்கோங்க. அடுத்து நம்ம சோம்பு சேர்க்கணும். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. அதையும் வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு 1 கையளவு தேங்காய், திருவண்ண தேங்காவாக கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் வந்து நல்லா லைட்டாக வணக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்தின பிறகு லைட்டாக வணக்கிட்டால் போதும். இப்போ 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே வந்து ஆறின பிறகு ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இப்போது 1 வடைச்சட்டியில் அதே வடைச்சட்டியில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட பட்டை கிராம்பு சேர்த்திக்கிறேன். இது கூட ஏலக்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் இன்னொரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 1 எடுத்து அதையும் நறுக்கி சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. லைட்டாக வணக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்திக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா குருமா வந்து வரும், இல்லைனா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி சேர்த்தின பிறகு நல்லாயிருக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தலையை வந்து தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே டானை செஞ்சிடலாம். தக்காளி வெங்காயம் இருந்ததுன்னா எப்பயுமே வழக்கமாக நீங்கள் வந்து சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வழக்கமாக சாப்பிட்ற தோசையை விட அதிகமாகவே சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.